உறுதியான பொருளாதார அடித்தளத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே புதிதாக தேர்தலை நடத்த முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். முதலில் பொருளாதார ஸ்திரணப்படுத்த வேண்டும் எனவும் அதன் பின்னரே தேர்தலை நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் குறித்து அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள அவர், சில பிரச்சினைகளுக்கு தீர்வை கண்ட பின்னர் மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கூறினார். 225 பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட வேண்டிய பொறுப்பு முறுமையும் பொதுமக்களுக்கு உள்ளது எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டை மீள கட்டியெழுப்புவதில் நாம் உறுதியாக உள்ளோம் என்பதை அரசியல் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் உலகுக்கும் நிரூபிக்க வேண்டும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். வெளிநாட்டு நாணயத்தை உடைமையில் வைத்திருக்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள அல்லது வசிக்கின்ற ஆளொன்றில் உடைமையில் வைத்திருக்கும் வெளிநாட்டு நாணய தொகை $15,000 $10,000 அல்லது வேறு வெளிநாட்டு நாணயங்களில் அதற்கு சமனான தொகைக்கு குறைத்தல் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு கடந்த 16 வெளியிடப்பட்டது. குறித்த தொகைக்கு மேலதிகமாக வெளிநாட்டு நாணயத்தை உடைமையில் வைத்திருக்கின்ற ஆட்களுக்கு எதிராக கடந்த 16 முதல் செயற்படுத்தக்கவாறு 14 கொண்ட பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியின் இறுதியில் மேலதிக வெளிநாட்டு நாணயத்தை உடைமையில் வைத்திருக்கின்ற நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமை தங்களிடம் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.